ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நேத்தோட தீனி பாக்கி இருக்குது, அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம அப்படியே நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஜோடி தான் நல்லா பறக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து போன வீடியோவில் ரெண்டு முட்டை இருந்துச்சு, இப்போ வந்து அது ரெண்டு குட்டி வந்திருக்கு. நேற்று தான், நேற்று ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்துச்சு இந்த ரெண்டு குட்டியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி, இந்த கிரேபஸ் ஜோடி. இது வந்து ஒரு குட்டி இருந்துச்சு, இப்போ வந்து நேற்று வந்து இன்னொரு முட்டை வச்சுருக்கு, நாளைக்கு இன்னொரு முட்டை வச்சிரும். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு குட்டி இருந்துச்சு, நேற்று வந்து ஒரு முட்டை வச்சுருக்கு, அதை எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். நாளைக்கு இன்னொரு முட்டை வைக்கும் போது வச்சுட்டோம்னா ஒரே நாளில் வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கூண்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தவடால் ஜோடி. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி இருக்குது, உள்ளே காட்டுறேன். இதில் ரெண்டு குட்டி இருக்குது. இது போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், சின்னதாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ அந்த சைடு இருக்க கூண்டுலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டிங்களை பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி தான் ஒரு நாலு புறா கொடுத்தோம், இதில் ஆல்ரெடி இருந்திருக்கும். இந்த இன்ஸ்டாகிராமில் கூட நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு ஒயிட் இருந்திருக்கும், அது கலர் நல்லாயிருக்கு, நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆ சரி, கேட்டாங்க, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன டைம் வந்து எட்டானா கொடுத்துட்டு ஒன்று மட்டும் பாக்கி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன், ஒரு கிரேபஸ் புறா, அதையுமே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜாக் பொறி, தலைப்பொறி இருந்திருக்கும், அந்த புறா கொடுத்துட்டோம். அப்புறம் ஃபுல்லாக ஜாக்கில் ஒன்று இருந்துச்சு, இந்த உடல் புறா, அதுவும் கொடுத்துட்டோம். மொத்தம் நாலு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த புறாவும் கேட்டாங்க, இந்த புறா. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு மோஜாக்கால் ஒரு பைலட் போன வீடியோவோட தம்ப்நெயிலில் இருந்திருக்கும், அந்த புறாவையும் கேட்டாங்க. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாங்க, நாளைக்கு வராங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, சண்டே வராங்கிற மாதிரி. அதுதான் சரி கேட்டிருந்தாங்க, அவர்கிட்டயும் கேட்டேன் மறுபடி வேணுமா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி. அவர் வேணும் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் இதை இதிலே வச்சுருக்கோம். மிச்சர்லாம் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மிச்சம் இருக்கிற புறா வந்து இந்த புறா. இது வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது இது. அப்புறம் இது வந்து போன வீடியோவில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து கொஞ்சம் பெரிய குட்டி. இதெல்லாம் தவடால் புறா தான், இது இது தவடால் புறா, இது கிரேவஸ் புறா, இது வந்து சாதா புறா வல்ல பைலட்டு தான் இது. அப்புறம் இந்த தவடால் புறாவும் பார்த்துருப்பீங்க, இந்த ரெண்டு புறா. இது ரெண்டும் நம்மளே வச்சுருப்போம், வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் இதெல்லாம் கொடுக்கல. இந்த புறா தான் மறுபடியும் வந்து கேட்டாங்க, அவங்க தான் சொன்னாங்க நல்லா பறந்து பறக்குது இந்த புறான்னு சொல்லிட்டு. இந்த புறா கேட்டாங்க, அடுத்த ரவுண்டு குட்டி வந்திருக்கு, அதில் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். மிச்சம்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து சாதா புறா குட்டி தான், இதெல்லாம் குட்டியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் கூண்டு வந்து மிச்ச புறாலாம் எடுத்தனால இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் சாதா புறா தான், இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த இது. இது ரெண்டுமே சாதா புறா தான். இது வந்து கிரேபஸ், இந்த இது, இதுவும் இதுவும் ரெண்டு குட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த ரெண்டு குட்டி தான் இது. இதுவும் கிரேபஸ் தான் நினைக்கிறேன், இது பெருசானால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். முட்டை மாற்றி மாற்றி வச்சனால நம்மளுக்கு தெரியல. அந்த ஜாக் பொரியோட குட்டின்னு நினைக்கிறேன், இது ஜாக் பொரி கிரேபஸ் இருக்கு இல்லையா, அந்த அதோட குட்டி, அந்த காசினும் ஜாக் பொரியோட குட்டி. இது வந்து தவடால் புறா, ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நம்ம அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முட்டையில் இருக்கிறதுனால எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கூண்டு எப்போ திறப்பான்னு சொல்லிட்டு. கூண்டு திறந்தோம்னா எல்லாம் உள்ளே ஓடிடும். இப்போ நம்ம திறந்து விட்டுடலாம். இந்த குட்டிங்களெல்லாம் எடுத்து அதை அதோட கூண்டில் விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிரேபஸ் குட்டி வந்து இதோடது, இது வந்து இந்த புறா ஓடுது, இந்த ஜாக்பரியோட குட்டி தான் அது. முட்டை மாற்றி வச்சுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து முட்டையில் இருக்குது இந்த ஜோடி, போன டைமாக முட்டையில் இருந்திருக்கும். அதோட இன்னொரு அதோட குட்டி தான் இது, இந்த புறா. இப்போ தான் ரெண்டு மூணு நாளாக சாயந்தரம் மட்டும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன், அதனால தான் இது கூண்டை பார்த்தோன்னே வெளியில் வரக்கு பார்க்குது. இது அவ்வளோதான், இனிமேல் எடுக்க மாட்டோம், இனி உள்ளேயே சாப்பிட்டு பழகிக்கிட்டோம். மிச்சம் குட்டியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டோம், இப்போ இது மட்டும்தான் இருக்குதுல்ல. இதெல்லாமே தனியாக இருக்கிற புறா தான், இதெல்லாம் ரொம்ப நாளாக பெருச்சு தான் இருக்குது இந்த நாளனும். இது வந்து இன்னையிலேருந்து ஃபுல்லாகவே விடுறதில்லை உள்ள,
இட்லியை சாப்பிட்டுக்கும். இப்போ நம்ம இந்த சைடு பார்க்கலாம். இது வந்து ஒரு குட்டி இருக்குது ஜாக்பூரியில், ஃபுல்லாக தெரியுது பாருங்க. அதில் ஒரு குட்டி இருக்குது. இது வந்து தனியாகவே தான் பார்த்துட்ருக்கு. இதுக்கு ஒரு மேல் வாங்கி போடணும். கொஞ்சம் நல்ல புறாவாக கிடச்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு வெயிட் பண்ணிருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறமுக்குள்ள முட்டை வச்சிடும் நினைக்கிறேன். இந்த ஜோடி இப்போ அந்த சைடு கொண்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து ஒரு குட்டி இருக்குது. இதில் வந்து இந்த ஜோடியில் ஒரு குட்டி வந்திருக்கு. அதை எடுத்து வெளியில் வச்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்திருக்கு. நம்ம இதில் முட்டை எடுத்து வைக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு குட்டி வந்துச்சு, நேற்று சாயந்தரத்துக்கு மேலே. இந்த முட்டை வந்து நாளைக்கு வந்துடும். இதுவும் கிராக் விட்டுருக்கு, நாளைக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் காட்டும் போது ரெண்டு குட்டி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கூண்டு பார்க்கலாம். இந்த ஜோடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை இருந்திருக்கும் போன டைம் பார்க்குறப்போ. அதில் வந்து ஒரு குட்டி வந்துருச்சு. இன்னொரு குட்டி என்னாச்சுன்னா அதுவும் வந்துருச்சு. அந்த கொக்கெல்லாம் வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த முட்டையில் வந்து ஓட்டை வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து பூச்சி போய் கடிச்சிருச்சு போல். பூச்சி போய் கடித்து அதை கொண்டிருக்கு. அது அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது முட்டை குட்டியெல்லாம் ஆயிடுச்சு. அது வெளியில் நான் முட்டை அந்த கொக்கு வரப்போலாம் நான் பார்த்தேன். அப்புறம் மறுநாள் பார்க்குறப்போ அது உள்ளே செத்துருச்சு. அது அதை பூச்சி உள்ளே போய் கடித்து அதை கொண்டுருச்சு. அதனால் இதில் ஒரு குட்டி தான் இருக்குது. இதுவும் எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த ஜாக்பெரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கிரேபஸ் ஜோடி, அதோட குட்டி தான் இது. அந்த முட்டை தான் வச்சோன்னு நினைக்கிறேன். பெருசாச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம். வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு குட்டி இருக்குது இந்த ஜோடியில். இது வந்து ரெண்டு முட்டை இருக்கு. இதில் முட்டை வச்சிருக்கு இந்த டைம் இந்த ஜோடி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையில் இருக்கு. அப்புறம் அந்த குட்டி ஒன்று இருக்கு உள்ள அந்த கூண்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஜோடி வந்து ரொம்ப நாளாக முட்டை வைக்காமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு. அது வந்து முட்டை வச்சிருக்கு. இப்போது ரெண்டுமே வச்சிருச்சு. ரொம்ப நாளாக வைக்காமல் இருந்துச்சு. அப்புறம் இப்போயும் ஃபுல்லாகவே அது ஃபஸ்ட் இருந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் முட்டை வச்சிருக்கு இப்போது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜோடி இதுவும் முட்டை வச்சிருக்கு. ஒரு குட்டி இருக்குது. இந்த குட்டிக்கு என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்க மண் வந்து கம்மியாகிருக்கு போல். நாங்கள் அதை நோட் பண்ணல. அந்த மண் கம்மியாகி அந்த கால் வலிக்கி வலிக்கி ஒரு கால் வந்து இதாகி போச்சு, கோணையாக ஆயிடுச்சு. இதனால் நிற்க முடியுமானே தெரியல. போன டைம் ஆனால் குட்டிக்கு வந்து கொஞ்சம் கால் கீழே ஊன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம பழக்கிட்டோம் அப்படியே. நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து எந்திரிக்கவே முடியல. இதனால் பெருசானால் தான் தெரியும். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. இது முட்டை வச்சிருக்கு மறுபடியும் இந்த ஜோடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் முட்டையில் தான் இருக்குது. இன்னும் குட்டி வரல. இது நெக்ஸ்ட் வீடியோவில் குட்டி வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஜோடியாவது இந்த ரெண்டு தான் நான் சொன்னது. இந்த ரெண்டும் தான் அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். சப்போஸ் அவர் வந்து நாளைக்கு வரலன்னா இதை வந்து இதுக்கு முன்னாடி கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கே கொடுத்துருவோம். அதுக்காண்டு தான் சரி காமிச்சிடலாம் அப்படிங்கிறக்காண்டு காட்டுறேன். இந்த ரெண்டும் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கிறப்போ ஆல்மோஸ்ட் இருக்காது. ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய புறா தான். இது பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்குது இந்த இது. இது வந்து இந்த சைட் இந்த செட்டான சிக்கில் வந்தது. ரெண்டுமே மோஜா கால் தான். ஒன்று வந்து வாலில் லேசாக கருப்பு இருக்கும். இது வந்து ஃபுல் பிளெயின் ஒயிட். இந்த ரெண்டும் தான் சொன்னேன். ஓகே, அவ்வளோதான் அப்டேட்ஸ் முடிஞ்சு. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.